ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஸ்பைசி நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்சது தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே எடுத்துக்கோங்க தண்ணியை. அதில் தேவையான அளவு உப்பு போடுங்க. நூடுல்ஸும் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நீங்கள் திட்டமாக போட்டால் போதும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே நூடுல்ஸ் இருக்குல்லவா, அதை போடுங்க. அப்படி அப்படியே போடுங்க, ஏன்னா அதை வந்து உடைக்கக்கூடாது. நல்லா நீள நீளமாக அப்படியே போடுங்க. நம்ம தேவைன்னா அதில் வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. நல்லா கலக்கி விடுங்க, உடையாமல் கலக்குங்க, உடையக்கூடாது. ஆல்ரெடி அதில் ஏற்கனவே வெந்திருக்கு இல்லவா, அதனால் போதும். வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிட்டு நல்லா தண்ணி இரட்டும், ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. வெங்காயம் ஒன்று போடுங்க, வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது. வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது குடமிளகாய் போடுங்க. நீங்கள் என்னென்ன காய் இருக்கோ நிறையா போடலாங்க. காய் குழந்தைங்க தூக்கியே போட மாட்டாங்க. கேரட் போடுங்க, நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கோஸு, அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ நீங்கள் போடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சது அல்லவா, தூக்கியே போட மாட்டாங்கன்னா பாருங்களேன். போடுங்க. சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். அடுத்தது டொமேட்டோ சாஸ். அடுத்தது சில்லி சாஸ் போடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகக்கூடாதுங்க, இது ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கணும், நல்லா இதுவாகவே இருக்கணும். அதுக்கேற்ற சால்ட்டு போடுங்க, நல்லா கலக்கி விடுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கை தவிர்த்து எல்லா காயும் போடலாம். நூடுல்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லவா, அதை வந்து கையிலேயே எடுத்து நல்லா எடுத்து எடுத்து நல்லா இப்படி எடுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் ஒன்றும் ஒன்றும் அதை ஒட்டாது. நல்லா பெரட்டி விட்டுருக்குங்க. நூடுல்ஸ் உடையாத நல்லா எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது சுவையான ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி. நீங்கள் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. இப்போது சுவையான அருமையான ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி.